ஒரு கணவன் மனைவி அந்த கணவனுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லை வீட்டுக்கார அம்மா எங்கெங்கேயே கோவிலை போய் வேண்டுதல் வைக்கிறது என் கணவனை மட்டும் எனக்கு எப்படியாவது அவர் மீண்டும் மறுவாழ்வு பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போய் ஜெவம் பண்ணி பார்க்குது ஆனால் நாளுக்கு நாள் வீட்டுக்காருக்கு உடம்பு நிலை மோசமாகிட்டே இருக்குது ஒரு காலகட்டம் வரும் பொழுது இந்த அம்மா என்ன செய்யுது கோவில வந்து விழுந்து இப்படி ஜெவம் பண்ணுது ஆண்டவரே என் வீட்டுக்காரரை மட்டும் எனக்கு உசுரோட கொடுத்துட்டிங்கன்னா அவருக்கு புது வாழ்வு தண்டுட்டிங்கனாக்கா எனக்கு இருக்கிற ஒரே வீட்டை விற்று அந்த வீட்டை வித்த காசை கொண்டுட்டு வந்து அப்படியே உண்டியலில் போடுறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுச்சு வேண்டுதல் வைத்த அடுத்த அரை மணி நேரத்தில் பார்த்தா வீட்டுக்காரர் எந்திரிச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு நாள் கழிச்சு வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கு ஏங்க இன்னைக்கு நீங்கள் உட்காந்து பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் வைத்த வேண்டுதல் தான் என்ன வேண்டுதல் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இல்லைங்க எல்லா இடத்துலையும் நான் பண்ணி பார்த்தேன் ஆனால் என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படவில்லை நாளுக்கு நாள் உங்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா போயிட்டே இருந்துச்சு கிட்ட சில வச்சம் பாருங்க ஒரு வேண்டுதல் ஆண்டவர் உங்களை தூக்கி உட்கார வச்சுட்டார் என்னடி வேண்டுதல் வச்சேன் இவர் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு இருக்கிற வீட்டை விற்று அப்படியே காசை கொண்டு வந்து உண்டியில் போடுறேன்னு ஒரு வேண்டுதல் வச்சேன் அதுக்கப்புறம் தான் நீங்கள் உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னோன்னே ஓங்கி ஒரு அற விட்டுருக்கிறார் வீட்டுக்கார அம்மாவை யாரை கேட்டுட்டு இப்படி ஒரு வேண்டுதல் வச்ச இந்த வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் நீ பாட்டு ஈஸியாக அப்படியே விற்று காசை கொண்டு போய் உண்டியல போட்டேன்னு போ சொல்லி வேண்டிகிட்டே இது எந்த விதத்தில் நியாயம் அந்த அம்மா சொல்லியிருக்கு ஏங்க இது உங்கள் உயிர் பிரச்சனை நீங்கள் உசுரோட இருந்தால் பத்து வீடு கட்டலாம் உங்கள் உசுறு போயிட்டா நீங்கள் எத்தனை வீடை கட்ட முடியும் அதனால் நம்ம இருக்கிற வீட்டை விற்று காசை கொண்டுட்டு போய் உண்டியில் போடுறது தான் சிறந்தது வீட்டில் அந்த டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது ஒரு வாரம் கழித்து இவர் ஒரு மனப்பட்டு சரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கார் வீட்டை விற்பனைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறார் வீடு விற்பனைக்கு உள்ளது வீட்டின் விலை பத்து ரூபாய் வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனையின் விலை பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுத்து வாங்குவோருக்கு அந்த பூனையை வாங்குவோருக்கு பத்து ரூபாய்க்கு வீடு கிடைக்கும் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கிறார்